வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு இந்தியா சமையல். இன்றைக்கி வீடியோவில் வெறும் பொரியை வச்சு சிம்பிளாக பண்ணக்கூடிய ஒரு ஸ்வீட் ரெசிபி எப்படி பண்ணலாம் சொல்லி பார்க்கலாம். நம்ம சேனலில் போடுற வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோ நோட்டிஃபிகேஷனில் வரும். வாங்க எப்படி பண்ணலாம் சொல்லி பார்க்கலாம். பொரி வந்து நல்லா கிறிஸ்பியாக இருக்கணும், அதுக்கு இந்த ஸ்வீட் பண்ணுறதுக்கு நல்லாயிருக்கும். இப்போ ஒரு மிக்சி பவுலில் 3 கப் அளவுக்கு பொரி எடுத்துக்கோங்க. இப்போ 3 கப் அளவுக்கு பொரி சேர்த்தாச்சு. 10 பால் முந்திரி பருப்பு சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக வேர்க்கடலை இப்போ சேர்த்துட்டு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போ இந்த அளவுக்கு நல்லா நைஸாக அரைச்சாச்சு. இப்போ ஒரு மிக்சிங் பவுலில் எந்த கப்பில் நீங்கள் பொரி எடுத்துக்கிட்டீங்களோ அதே கப்பில் 1/2 கப் அளவு சுகர் எடுத்துக்கோங்க. ஏலக்காய் 3 சேர்த்துட்டு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போ ஒரு கடாயில் 1 டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கோங்க. நெய் நல்லா உருகினதுக்கப்புறமா 1/2 கப் அளவுக்கு காய்ச்சி ஆற வச்ச பாலை வந்து சேர்த்துக்கோங்க. இப்போ ஸ்டவ்வை வந்து லோ ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. இப்போ அரைச்ச பவுடர் சுகரை வந்து சேர்த்துக்கறலாம். இப்போ சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கிறலாம். அந்த சுகரும் பாலோடு நல்லா கரைஞ்சி வரட்டும். இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா கரைஞ்சி வந்திருக்கு. இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம அரைச்சி வச்சுருந்தா பொரி ஆட் பண்ணிக்கிறலாம். நீங்கள் பொரியை சேர்த்துட்டு ஸ்டவ்வை வந்து ஆஃப் பண்ணிக்கோங்க. இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிங்கன்னா நல்லா கெட்டியான பதத்துக்கு வந்துடும். இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா கெட்டியான பதத்துக்கு வந்திருக்கு. இப்போ எடுத்துடலாம். இப்போ ஒரு தட்டில் கொஞ்சமாக நெய் தடவி வச்சுக்கோங்க. இப்போ இந்த ஸ்வீட்டை சேர்த்துடலாம். இப்போ ஈவனாக எல்லா இடமும் ஸ்ப்ரெட் ஆகிற மாதிரி இந்த மாதிரி தட்டி விட்டுக்கோங்க. ஸ்பூனில் வச்சு இந்த மாதிரி அமைத்து விட்டுக்கிறலாம். இப்போ சின்ன சின்ன பீஸாக இந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க. சூப்பரான பொரி இருந்தால் போதும், சூப்பரான ஒரு ஸ்வீட் ரெசிபி ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். உங்களை நான் வேறோட சந்திக்கிறேன். பாய், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.